ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த உடலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்வெல்த் ஸ்டாண்டர்டு சுவாலஜி அதாவது பியூர் சயின்ஸ் சுவாலஜி ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம் புக் பேக் கொஸ்டின்ஸு ஆல்ரெடி நம்ம வந்து சுவாலஜிக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர் கொஷின் சேங்களா சாப்டர் ஒன் டூ த்ரீ ஃபோர் சரிங்களா ஃபோர் சாப்டர் வரைக்கும் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டோம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் அதில் புக் பேக் இருக்கும் ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின்ஸும் இருக்கும் ஒவ்வொரு லெசன் வைஸாக அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளே லிஸ்ட்டில் டுவெல்த்து பயாலஜி பாட்னி சுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு இது எல்லாத்துக்குமே முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த கொஷின்ஸும் ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது சரிங்களா டுவெல்த்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கும் தரேன் அது எல்லாமே பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க மோஸ்ட்லி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வியூவர்ஸ் அதிகமாக இருப்பாங்க சரிங்களா

அதோட ப்ளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன் அதில் சொன்னக்கூடிய கொஷின்ஸும் பாருங்கள் ஏன்னா அதில் பேஜ் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட் லெஸனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப குட்டியான சாப்டர் சரிங்களா ரொம்ப சின்ன சாப்டரு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கட்டாயமாக எல்லாமே படிச்சுருங்க புக் பேக்கு மினிமம் எல்லாமே படிக்கனாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு சில ஆகுது படிங்க நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் ஜாயின் பண்ணிங்க நம்ம பிடிஎஃப் அவர் வந்து ஃபோட்டோ இதெல்லாமே இமேஜஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஏழாவது கொஷனுக்கு பார்த்திங்கனா கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன விலங்குலேருந்து எடுத்துக்காட்டு தருக வாட் இஸ் பாத்தினோம் ஜெனிசிஸ் கிவ் டு எக்ஸாம் ஃப்ரம் அனிமல்ஸ் இந்த கொஸ்டினை வந்து என்ன பண்றேங்க படிச்சிருங்க அதுக்கடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க எவ்வொரு இனத்தில் இனப்பெருக்க முறையாக செயல்படுகிறது நேம் அண்ட் ஆர்கானிசம் வேர் த செல் டிவிஷன் இஸ் செல்ஃப் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து என்னது படிச்சிருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால்லி இனப்பெருக்க முறையில் உருவாக்கப்படும் செய்கள் ஏன் பிரதி என்று அழைக்கப்படுகிறது ஒய் ஹாஸ்பிட் பை ஏ செல் ரீப்ரொடக்ஷன் அஸ் குளோன் அப்படிங்கிற கொஷின் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீசன்ஸ் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா இதை சிம்பிளான ஆன்சர்ஸ்லாம் இதை படிச்சுருங்க இதில் வந்து எதனாச்சும் ஒன்று கூட கேட்கலாம் இங்கே காரணங்கள் கூறுக கொடுத்துருங்க பார்த்திங்களா ஃபஸ்ட்டு கேட்கலாம் அல்லது செகண்ட் கேட்கலாம் அதனால் இந்த பதினொன்றாவது கொஸ்டின் ரெண்டுமே என்ன பண்ணுறேங்க படிச்சுருங்க சரிங்களா அதுக்கடுத்து கொஷின் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இந்த பன்னெண்டில் பார்த்திங்கன்னா வெளிக்கறுவுறுதல் மற்றும் உட்கருவுதல் எக்ஸ்டர்னல் அண்டு இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இது வந்து எக்ஸாம்ஸில் நிறைய டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பதிமூணு இள உயிரி நிலை எவ்வாறு இனப்பெருக்க நிலையிலேருந்து வேறுபடுகிறது ஹவு இஸ் ஜுவைனல் ஃபேஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரீப்ரடக்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிற கொஷின் படிச்சுருங்க அதுக்கடுத்து உயிரினங்களில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை அதாவது எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்காமி அப்படிங்கிற கொஷின் சரிங்களா இது எல்லாமே படிச்சிருங்க மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் நீங்கள் வந்து படித்தாலே போதும் மோ ஃபைவ் மார்க்ஸ் கன்னின பிறக்கம் ரெண்டே ஃபைவ் மார்க் தான் ஒன்று வந்து இந்த சிங்கியாமி கொஷினோ இன்னொன்று அந்த கன்னின பிறக்கம் இந்த ரெண்டு ஃபைவ் மார்க்ஸ் தான் ரெண்டு ஃபைவ் மார்க்ஸில் ஒரு ஃபைவ் மார்க் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா பாத்ரியோஜன்சிஸ் கன்னின பிறக்கம் என்ற என்ன அதோடய டைப்ஸ் இது எல்லாமே கேட்டிருந்தாங்க நேச்சுரல் நடக்கக்கூடிய பாத்னா ஜெனிஸி அரினோ டோக்கி தெலி டோக்கி ஆம்பி டோக்கி அப்படின்னு சொல்லிட்டு டூஇனோ பாட்டில் நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க சரிங்களா இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்தடுத்த வீடியோவில் சாப்டர் டூக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸு எந்த சப்ஜெக்டுக்கு வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்ரூவ் பண்ணணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்